सेवा कृति पर्यंता यति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विप्राण न बद्ध दीक्षम एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथारिय त्वदीय चरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। स्वामी தேசிகனுடைய திருப்தமான சக்தியில தயாசதகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுலேயும் தயாசேவியினுடைய பிரேரணையினால இந்த திருவேணுடையான் பலவிதமான அவதாரங்களை எடுத்து, அதில் முக்கியமாக பத்து அவதாரங்களை எடுத்து, இந்த அவரை எடுத்து செய்து நமக்கு அனுகிரகம் பண்ற விஷயத்தை நம்ம இப்போ அனுபவிச்சோம். ஸ்லோகத்துல சதாபடல பீஷணே சர்வசாத்தாசோத்தேஷிதுன சரோஜ சதுசாதிசா சமுதிதா கிருதி திருஷ்யசை என்பதாக சிம்ஹாவதாரத்துல தயாதேவியினுடைய காரியத்தை அனுபவிச்சோம். அந்த தயையினுடைய காரியம் என்ன? தனுஜடிந்த தத்தஸ்தனா என்பதாக சொல்லியிருந்தார். ஒரு அக்க குழந்தைக்கு ஸ்தன்யத்தை கொடுக்கிறாராம் தயாதேவி. அங்க எழுந்தொழுந்திருக்கிறது அந்த ஸ்தன்யம் கொடுக்கிறதுன்றது ஸ்திரீக்கே ஏற்பட்டது. அது சுமன் சுமனாக எழுந்தொழி இருந்திருக்கார், புருஷராக எழுந்தொழி இருந்திருக்கார். அவர் போய் அரக்கர் குழந்தைக்கு தன்னியத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டான். எப்படி அங்கேயும் தயாதேவி பெருமாள் பிராட்டியை விட்டு பெருமாள் பிரியறது கிடையாது. ஆகையால பெருமாளும் அதே மாதிரி பிராட்டின் தயையை விட்டு பெருமாளும் பிரியறது இல்லை. எல்லா இடத்துலையும் தயாதேவி இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அது தன்னிதானம் கொடுக்குற அளவுக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அதிசயோக்தியா சொல்றோமா? குழந்தைக்கு தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து தன்மையே கொடுத்து குழந்தைய ரக்ஷணம் பண்ற மாதிரி, நான் ஒரு அம்மா ரக்ஷணம் பண்ற மாதிரி தயாதேவி நம்மளை ரக்ஷணம் பண்றான்னு சொல்ற. அப்போ இப்படி இது ஒரு அதிசயோக்தினால சொல்ற வார்த்தையா, இது பரிவுனால சொல்ற வார்த்தையா, இந்த பரிவனுடைய வெளிப்பாடுனால சொல்ற வார்த்தையா, இது எப்படிப்பட்டதான வார்த்தை இது என்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு உடனே வார்த்தை சொல்றார், சரோஜ சதுசா திருஷா தனதட்டிம்பதத்தஸ்தனா என்று சொல்கின்றார். பிரதமாவதாரத்துல பிரதமனுடைய கண்ணுல போய் உட்காந்துருக்காளாம். அந்த கண்ணனை உட்காந்துருந்தாள்னாக்க அந்த பார்வையினாலேயே ஸ்தன்யம் கொடுத்துட்டு இருக்காளாம் நம்ம எல்லாருக்கும். அதுலயும் தனுஜடிம்ப தத்தஸ்தனா யாரு? அந்த ஒரு அரக்க குழந்தையா இருந்திருக்கிற பிரகலாதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்றார், ஸ்தன்யம் கொடுக்குற அளவுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொல்றார். கண்ணால கொடுக்க முடியுமா? கண்ணனு போய் ஏறி உட்காந்துட்டு இருக்கார்னா சமீக்ஷண விசிந்தன பிரபுத்தி ஸ்வயம் தாதிரி செய்கின்னு ஏற்கனவே சொல்லிருக்க. பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுக்கச்சே அந்த சமீக்ஷணம் மீனெல்லாம் அதனுடைய பார்வையினாலேயே பார்க்கறதுனாலேயே எப்படி மாதிரி பெருமாள் நம்மளுடைய தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே நம்ம பேர்ல உள்ள கட்டாட்சத்தினாலேயே நம்ம அனுகிரகம் பண்றாரு சொல்ற. இது சமுதிதா திருஷா அப்படின்னு சொல்லி சொல்லத்தே சரோஜ சதுருஷா திருஷா தாமரைக்கு போன்று இருந்திருக்கிற ஒரு அந்த பார்வையினாலேயே தனுஜடிம்ப தத்தஸ்தன்னா அன்னை தினத்துல இருந்த பிரகலாத ஆழ்வானுக்கு தன்னியத்தை கொடுத்து வளர்க்குற மாதிரி பண்ற ஒரு மீன் மாதிரி இருந்துட்டு அனுகிரகம் பண்றான்னு சொல்றேன். அந்த தயாதேவியினுடைய இருப்பிடம் நரசிம்மாவதாரத்துல எம்பெருமானுடைய தெரு கண்கள்ல இருந்துருக்கு. இப்போ பார்க்கணும் பெருமாளுக்கு, பெருமாளுக்கோ பிராட்டிக்கோ இந்த பகவத் அனுபவம் சிவி குன்றத்துக்கு நாம எல்லாம் போயிட்டோம்னாக்க இந்த பெருமாளை கண்ணால்தான் பார்க்கணும், காதால பார்க்கணும்ன்ற நியமம் கிடையாது. அந்த எந்த இந்திரியத்தாலவானா எந்த இந்திரியத்தை என்ன இந்த பிரகிருதி மன்றம் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணால பார்க்க தான் முடியும், காதால கேட்க தான் முடியும்னு அந்த இந்திரியங்களுக்கு ஏற்பட்ட நியமம்ன்றது உண்டு. ஆனா சிவி குன்றத்துக்கு போயாச்சுனாக்க எந்த இந்திரியத்தால வேணாலும் எந்த காரியத்தாலும் பண்ணலாம் என்பதாக தான் நம்மளுடைய சித்தாந்தம் சொல்லுகிறது. அந்த மாதிரி எந்தருமான பொருட்கள் இந்த இந்திரியத்தினாலதான் இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அந்த பெருக்கன்களினாலேயே சன்னிபானம் கொடுத்து வழக்கும்படியாக பண்ணவும் பண்ணலாம் என்பதாக பெரியோர்களுடைய ஒரு நிர்வாகம். அப்பேற்பட்ட ரிதும்ஹாவதாரத்துல எம்பெருமான் பண்ண அனுகிரகம் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கவர் தயாதேவி சொல்றார். ரிதும்ஹாவதாரத்துடைய மகிமையை சீர்மையை அரே அச்சது என்று சொல்லுங்கள். ரிதும்ஹாவதாரத்துடைய மகாத்மியம் இவ்வளவு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளவு நிறைவானாலும் சொல்லுங்கிருக்கலாம். தப்பே அந்த அவதாரத்தை தயாதேவியனுடைய காரியத்தை போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். இப்போ அடுத்த அவதாரம் வாமனாவதாரம், திருவிக்ரம அவதாரம். இந்த வாமனாவதாரம் திருவிக்ரம அவதாரமும் சேர்ந்து ஒரே அவதாரமாக சொல்லப்படுகிறது. அந்த வாமனாவதாரத்தினுடைய இதில் தயவையினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லணும். சிம்மாவதாரத்துல வேங்கடமுடியானுடைய திருக்கண்களை ஆசிரியத்து இருந்திருக்கா தயாதேவி. வாமனாவதாரத்துல அதே திருவேங்கடமுடியான எடுத்துக்கிறார், அவருடைய திருவடிகளை ஆசிரியத்து இருந்திருக்காளாம் தயாதேவி. அப்படி திருவடிகளை ஆசிரியத்து நம்ம எல்லாரையும் அனுபவம் பண்றா சுவாமி. ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை அனுபவிச்சுக்காது. பிரசக்த மதுநாதி ஜனாதிரீசிதுடைய எல்லாம் அனுகிரகம் பண்ணும்படியாக பண்றா தயாது. மாறுவார் மங்களாசாசனம் பண்றேந்தி குளிர்மழை காத்தவன் தவிரான் அரண் சென்று திருவேங்கட மாமலை ஒன்றுமே நம்பியுமே வெங்கட மாமலை ஒன்றுமே துழ நம்பினை ஓயுமே. அந்த திருவேங்கடமுடியான கஷ்டப்பட்டு போய் இத்தனை ஏழு மலையை தாண்டி போய் சேவிச்சு அப்பதான் அப்ப நம்ம பாப்பம் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருவேங்கடமலை நம்பினை ஓயுமே அப்படின்னு அந்த திருவேங்கட மலையை சேவிச்சா போருமா நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போயிடும் சொல்லி அனுக்கிறோம். இப்ப ஏற்பட்ட அனுபவம் அவர் என்ன வந்தார் கொண்டாமே குளிர் மாதிரி காத்தவன் அந்த மலையாக இருந்த அதுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஞாபகப்படுத்த அதே மாதிரி அந்த திருவேங்கட மலையை சேவிச்சா திருவேங்கட மலையை சேவிச்ச மாத்திரத்திலேயே ஆழ்வாருக்கு மலையோடு தொடர்புடையதான ஒரு செயல் ஞாபகம் வருது. ஒன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் கிருஷ்ணாவதாரத்துல திருமால் பண்ண அனுபவத்தை சொல்லுகிறார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த கோவர்தனகிரியை ஏழு நாட்கள் அங்கு அந்த எம்பெருமான் ஆசிரியிருக்கிற கிருஷ்ணனை ஆசிரியிருக்கிற கோபர்களையும் அதோட மாற்றம் இல்ல அத்தனை மாடு பத்து கண்ணுக்குட்டின்னு சொல்லி எத்தனை இருந்துருக்கு அத்தனை ஜந்துக்களையும் ரட்சணம் பண்ணுவார் எம்பெருமான். காத்தவன் அவன் யார் அந்த கிருஷ்ணன் யாரு? அவன் தான் அன்று வளர்ந்த பிரான் திருவேங்க எல்லா லோகத்தையும் அளந்த என்பதாக சொல்லுகின்றார். பிரான் நம்பி அப்படின்ற வார்த்தை பூர்த்தியை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அந்த நம்பி பிரான் இது பூர்ணம். பெருமாளுக்கு பூர்ணத்துவம் எப்ப வரும்? ஆசிரியருக்கு சந்தர்ப்பத்தினாலதான் பூர்த்தியே ஏற்படுறது. அவர்கள் அந்த அண்டினவர்களுக்கு அனுகிரகம் பண்றது பாருங்க, அந்த அனுகிரகத்தினாலதான் பூர்த்தியே ஏற்படுது. அந்த பெருமாளுக்கு பூர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்து ஞாலம் வளர்ந்த வீராம் என்று அவர் ஆசிரியர் அனாசிரியர் என்கிற பாடுபாடு இல்லாமல் அந்த தினத்திலே எத்தனை ஜந்துக்கள் இருந்தோ
அத்தனை ஜந்துக்களுக்கும் ரக்ஷணம் பண்ண வருவான். அதனாலதான் அவருக்கு ஒரு பூர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த பூர்த்தியை வச்சுக்கிறான் என்று சொல்லுகின்றார். தெளிவான விஷயம் அது. அவாம் அந்த நாள மலர்ந்த வீரான், அந்த வாமனாவதாரத்தை தான் இங்க சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரியோகை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வாமனாவதாரம் தான். நான் ஒண்ணும் புதுசா சொல்ல போறதில்லை வாமனாவதாரத்துல. ஆனா அந்த வாமனாவதாரத்தினுடைய அனுபவம் எத்தனை வாட்டி கேட்டாலும் எவ்வளவு பேர் வாயால கேட்டாலும் அது எல்லாத்தையும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது தான். அது எம்பெருமானுடைய மகிமையை போலதான். இந்த வாமனாவதாரத்தினுடைய வைபவத்தை நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த மகேந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து, இழந்ததோட மாத்திரமில்ல எம்பெருமானை ஆசிரியச்சு தன் தான் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான். எப்பவுமே நமக்கு நஷ்டமா ஆயிடுச்சுனாக்க நஷ்டமான வஸ்துவை கண்டிப்பா நம்ம பெறணும் தான் ஆசைப்படுறோம். இது போனா போயிட்டு போட்டோம், இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாரும் கூட தாழ்வானா ஆயிட முடியுமா? கூட தாழ்வான எழுந்தருள் இருந்த அவர் பெரிய விபவத்தோட எழுந்தருள் இருந்த அவர் பெரிய விபவம்னு பணக்காரன்னா அவ்வளவு பெரிய பணக்காரர். அவர் தங்க தட்டுல சாப்பிட்டவர். அவர் எல்லாரும் சொல்லியிருந்திருக்க பாகாந்தரத்துல சொல்லியிருந்திருக்கா பான் வித் சில்வர் ஸ்பூன்ற இது என்னமோ வெள்ளிக்கே போய் பெரிய பிரமாதமா சொல்லியிருந்திருக்காரு. அவர் தங்கத்திலேயே சாப்பிட்டவர். அவர் அப்போ கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளும் போது எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு இந்த கூரத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளும் போது கூரத்தாழ்வானுடைய தேவிகள், ஏன்னா நம்மெல்லாம் ஒரு பாத்திரத்துல தீர்த்தம் சாப்பிட்டோம்னாக்கா அதே பாத்திரத்தை வச்சுட்டுதான் தீர்த்தம் சாப்பிடணும். ஏன்னா ஒரு சந்தியாவந்தனம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஒரு செம்பு வச்சுட்டு இருக்கோம்னாக்கா நியத்தமா ஒரே சும்பதான் உபயோகப்படுத்தணும். நித்திய நித்தம் என்னன்னைக்கு எது எது சாப்பிட்றதோ அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றது ஒரு இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, ஒரே வஸ்துவ ஒரே இதில் பாத்திரத்தில் சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளத்தி இருக்கணும். இது சுவாமி தேவிகள் கூரத்தாழ்வானுடைய தேவிகள் அவருக்கு அவரிடத்துல ஒரு பர்த்தாவின் இடத்துல இருக்கிற ஒரு பரிவு. அந்த பரிவுனால அவருக்கே தெரியாமல் ஒரு தங்க தட்டை மடியில கட்டிட்டு போற இடத்துல என்ன இலை ஆகலாம் இல்லையோ அவர் நிச்சயமா சாப்பிடுற ஒரு இதுல சாப்பிடணுமே நெட்டு அதையும் எடுத்துட்டு போற. இப்போ வழியில ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு, இருட்டா இருக்கா என்ன பண்றது அப்படின்னா மடியில கனம் இருந்தா தானே வழியில பயப்படணும். நீ ஏதோ கனம் வச்சுட்டு இருக்க அதனாலதான் கஷ்டப்படுற, நீ உனக்கு பயம் வருது, நான் ஒரு கனமும் வச்சுக்கல எனக்கு ஒரு பயமும் இல்லையே என்ன. அவ மடியில இருந்த தட்டை எடுத்து தூர கடைச்சிட்டேறான் ஒரு தழுவான். அப்படி எல்லாருமே அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்க முடியுமா? அப்போ இந்த அந்த கூரத்தாழ்வான் மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இழந்த நமக்கு நம்மளுடைய வஸ்துவை நாம இழக்கிறோம் அப்படின்ற ஒரு புத்தி இல்லாமல் இதெல்லாம் பாரமாக இருந்துட்டு இருக்கு, இது வாண்டான்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்குவான்ற ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் கேட்டா மகாத்மாக்கள் தான் அப்படி எல்லாம் இருந்துட்டு இருப்பா, ஆனா மகேந்திரன் அப்படி இல்லை. இது இந்திரனுக்கு தன்னுடைய சொத்து போயிடுச்சுனாக்கா அவனால தாங்க முடியாதபடியாக தான் இருந்துட்டு இருக்கான். அந்த சொத்து போயிடுத்த மூணு ராஜ்யத்துக்கும் அதிபதியாக இருந்த தன்மை போயிடுத்தேன்னு பெருமாளிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான். அதுக்கு என்ன விசாரப்படாத, நான் எல்லாம் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற. இது யார் இடத்துல பெருமாளிடத்துல ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஆர்திராபராதியா இருந்தா கூட அவனையும் அனுகிரகம் பண்ற. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அவன் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்றான், பண்ண உடனே அவன் காரியம் சபலமான உடனே மறுபடியும் பெருமாள் இடத்துல அபச்சாரப்பட்டா கூட உனக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்து நன்மை இல்லாத நீ மறுபடியும் என்னிடத்துல அபச்சாரப்படுறியடா, உனக்கு இனிமே ஒரு காரியமும் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டேறான். அதுதான் விஷயம். அது இந்திரன் தான் நிதர்சனம். இந்திரன் பார்க்கிற இந்திரனுக்கு பார்த்தவனாக்கா பெருமாள் அந்த இந்திரனுடைய தாயாருடைய குண்டலங்கள்லாம் நரகாசுரன் எடுத்துட்டு போகச்சே அதை மறுபடியும் மீட்டு கொடுத்து நரகாசுரம் வதம் பண்ணி எல்லாத்தையும் மீட்டு கொடுத்து சொர்க்கலோகத்திலேருந்து வரச்சே அந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற ஒரு பாரிஜாத புஷ்பத்தை சத்யபாம ஆசைப்படுற எடுத்துட்டு வந்துட்டு அவனால தாங்கிக்க முடியல. அப்பேற்பட்டவன் அவன் இந்திரன். அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கும் அனுகிரகம் பண்ற சுபாவம். ஆகையாலதான் அவன் நம்பியாக இருந்துட்டு இருக்கான், அவன் பிரானாக இருந்துட்டு இருக்கான், அவன் பூர்த்தி உடையவனாக இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமான் அந்த இந்திரனுக்காக
கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப காஷ்யபருடைய மகர்ஷி, அவருடைய பத்னியாக இருந்திருக்கிற அதிதி, அந்த அதிதி தனக்கு குழந்தை பிறக்கணும், எம்பெருமானே குழந்தையாக பிறணும்னு பிரார்த்தனை பண்றா. அவளுடைய கர்ப்பத்துல வாமனனாக அவதாரம் பண்றார் பெருமான். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கேயும் கூட தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல அனுபவிக்கிறார் பெருமாளுடைய அவதாரத்தை பத்தி. ீயனு லோச்சனோச்சரே பூ. இப்ப நீங்க அத்த அவதீரிய லோச்சன கோச்சரே பூஹு, எங்களை மாதிரி இருக்கவாளுடைய கண்களுக்கும் புலப்படும்படியாக நீ அவதாரம் பண்ற. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸ்ரீலஹா கஹேஷதவத் ஹந்த தயைக சிந்தோ. இங்கேயும் ஒரு வார்த்தை போடுறார், தயைக சிந்தோ என்பதாக கருணை கடலாக இருந்திருக்க இப்படிப்பட்ட அவதாரங்களுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய தயதான். அந்த தயினாலதான் சுத்ரம் பிருதக் ஜனபதே ஜெகதண்ட மத்தியே, ஸ்ரீ வைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சுத்ரமாக இருந்திருக்கிற இந்த லோகத்துல, என்ன மாதிரி எத்தனையோ பாப்பிகள்லாம் இருந்திருக்கிற இந்த லோகத்துல எங்களுக்கு தோல் தீண்டியாக நீயும் அவதாரம் பண்ணுகிறாய் என்று சொன்னா, இது என்னன்னு சொல்றது, அந்த தயையினுடைய காரியமும் உன்னுடைய சீலத்தையும் பறைச்சாற்றுவதாக தான் இருந்துருக்கு, எங்கள் கண்ணுக்கும் புலப்படும்படியாக அவதாரம் பண்றதுன்னு. அப்பேற்பட்ட எம்பெருமான், அப்பேற்பட்ட தயைக்க சிந்துவாக இருந்திருக்கிற எம்பெருமான், கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவியாக இருந்திருக்கிற அதிதியினுடைய கர்ப்பத்துல எழுந்தருளி அவதாரம் பண்ற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பெருமாளுடைய அவதாரம் இப்பவும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வேணும் காமன ஜெயந்தி அவசியம் ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான் அது. அது கேரளத்துல தான் பண்றா வாமன ஜெயந்தி, ஓணம் பண்டிகைன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நட்சத்திர தாராத்யாக சக்ருஹு தஜ்ஜன்ம தட்சிணம் துவாதசியாம் சவிதா திஷ்டன்னு மத்தியம் தினகத்தோ இருப்பான். விஜயா நாம சாப்பிரோக்தா எஸ்யாம் ஜென்ம விதுரு ஹரேஹே என்பதாக பெருமாள் அவதாரம் பண்ணது ஆவணி மாசத்துல, ஸ்ரவண மாசத்துல அந்த சிராவணியில அவதாரம் பண்ணார். அதுலயும் சுக்லபட்ச துவாதசி, அந்த துவாதசியில சிரவண துவாதசியில அவதாரம் பண்ணார் பெருமாள். சாதாரணமா அந்த ஆவணி மாசத்துல சிரவண துவாதசி வரும், அன்னைக்கும் ஒரு நாள் நம்மள பட்டினி போட்டுருவா. இது பெருமாள் அவதாரத்தினாலாம் என்ன, நமக்கு பட்டினி தான், நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. அப்போ சாயங்க மறுநாள் தான் பாருன்னு, இல்லை சில பேர் சாயங்காலம் பாரு, உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு பாருன்னு சில சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா, எப்படியோ இருந்துட்டு போட்டோம். அதில் அன்னைய தினத்தில் நாம்பளும் கொண்டோம், உபவாசம் இருந்து அதை கொண்டாடுறோம். அந்த சிரோண நட்சத்திரத்தில் சிரவண துவாதிசியில் பெருமாள் அவதாரம் பண்ணார், வாமனனாக அவதாரம் பண்ணார். திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்தருளி இருந்திருக்கிற பெருமான், ஆச்சரியமான திருமேனியோடு எழுந்தருளி இருந்திருக்கிற சங்க சக்கர கதாதாரியாக எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான், எத்தனையோ திவ்யாயுதங்களோடையும் திவ்ய ஆபரணங்களோடையும் எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான் ஒரு சாதாரண ஒரு குள்ளனாக வாமனனாக அவதாரம் பண்ணேறான். திவ்ய கதி யதா நட, ஒரு நடன், நடன்றவன் நடிக்கிறவன் நடன் அவ்வளவுதான், தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த நடிக்கிறவன் திடீர்னு ஒரு சமயத்துல பார்த்தோம்னா உயரம் இருக்க மாதிரி, உயரமா இருக்க மாதிரி நடிக்கிறான். அவனே தம்மாத்துண்டு குள்ளமா ஆயிட்ட மாதிரியும் இப்ப நடிக்கிறான். இதெல்லாம் இப்ப சினிமா பாக்குறவாளுக்கே அது தெரியும்.
வஜ்ரமா இருக்கிறவனும் குள்ளமா நானும் குள்ளமா இருக்கிறவன் வைரமாகவும் எப்படி எப்படி எல்லாம் அதே மாதிரி பெருமாளும் மாறிட்டாரான். இப்பதான் என்னமோ புதுசா இவா ஏதோ டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கா, வசரமா இருக்கிறவா குள்ளமா நடிக்கிறா அப்படின்றது இல்ல. இதெல்லாம் பெருமாள் எப்பயோ கண்டுபிடிச்ச டெக்னிக் தான். இவா ஒன்றும் புதுசு இல்லை, அவள்ல இருந்து இவ காப்பி அடிக்கிறது தான் அது. தம்பட்டும் வாமனம் திருஷ்டா மோதமான முகரசிஹா கர்மாணி காரியா மாசுகு புரஸ்கிருத்த பிரஜாபதியும். அந்த வாமனாக பெருமாள் அவதாரம் பண்ணார். அந்த சின்ன குழந்தைய பாக்குறா, குழந்தைய பார்த்த உடனே ரொம்பலாம் போல விஸ்தாரமா பண்ணல. கிருஷ்ண அவதாரத்துல ஒண்ணுல மாத்திரம்தான் அந்த குழந்தை பருவத்துல பெருமாளுடைய ஒரு விளையாட்டெல்லாம் அனுபவிக்கிறதுன்றதுதான். உடனே இந்த குழந்தை 5 வயசா அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா, 5 வயசா இருந்துருக்கிற குழந்தையான உடனே அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு சம்ஸ்காரம் பண்ணணுமே, அந்த சம்ஸ்காரத்தை மகர்ஷிகள்லாம் சேர்ந்து பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். பிரஜாபதியை முன்னிட்டு கொண்டு மகர்ஷிகள்லாம் பண்றா அந்த சம்ஸ்காரம். முக்கியமான சம்ஸ்காரம் பிராமணனாக இருந்துருக்கவளுக்கு முக்கியமான சம்ஸ்காரம் உபநயனம் தான். அந்த உபநயன சம்ஸ்காரம் பண்ணச்சே, அந்த உபநயனத்துக்கு ஒவ்வொருத்தர் நான் ஒண்ணு பண்றேன் நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அந்த பிரம்மோபதேசம் பண்ணணும் யார் பண்றதுன்னா சாவித்ரி. நான் வந்து உபதேசம் பண்றேன்னு சொன்னா சாவித்ரியும் சவிதா பிரவீத்தி அப்படின்னு உபநயனம் அப்படின்னு சொல்லச்சு. இதுக்கு முக்கியமானது பூணல் போடுறதுதான். இப்ப பிரம்மோபதேசம் முதலா பூணல் போடுறதா முதலா அப்படின்னா ரெண்டும் முக்கியம்தான். அதுல இப்ப பூணல் போடுறது யார் பூணல் கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு பாக்கணும். பின்ன கடையில போய் விற்கிறாள் அந்த மாதிரி பூணல் என்ன பரிசுத்தமான பூணல். அதுல பூணல்னு சொன்னோம்னா அதுக்கு எத்தனையோ நியமங்கள்லாம் இருந்துருக்கு. பூணல் நூக்கிறதுக்கு நியமம், முறுக்கிறதுக்கு நியமங்கள், இப்படி எல்லாம் அதை பிரதிஷ்ட பண்றதுக்கு நியமங்கள் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இதனுடைய சுரூபமே நிறைய பேருக்கு தெரியாது. இது அனத்தியனத்துல பூணலை நூக்க கூடாது, சாப்பிட்டுட்டு நூக்க கூடாது, சாப்பிடாத பூணலை நூக்கணும். அது மாத்திரம் இல்ல, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் சனி இதுல எல்லாம் நோக்கிறதெல்லாம் கூடாது. இப்படி எத்தனையோ நியமங்கள்லாம் இருந்துருக்கு பூணல்ல. இப்படிப்பட்ட நியமங்கள்லாம் என்னைக்கும் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கவா ஒரு சில பேர் தான். அந்த வாடியம் திருத்தவப்பனார் மாதிரி இருந்துட்டு இருக்கவா இன்னும் சில பேர்கள் சில அந்த நியமங்கள்லாம் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கவா. அதே மாதிரி முறுக்கிறதுக்கும் நியமங்கள்லாம் இருக்கு. இது அனத்தியனத்துல முறுக்க கூடாது, அத்தியனத்துல தான் முறுக்கணும். அதுலயே மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எல்லாம் முறுக்க கூடாது. இப்படி எல்லாம் எத்தனையோ இருந்துட்டு இருக்கு. இத்தனை நியமங்களையும் பரிபாலனம் பண்ணி அப்படிப்பட்ட நிர்மிச்சதாக நிர்மாணம் பண்ணதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பூணல். அந்த பூணலை யார் கொண்டு கொடுக்க, பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் பிரகஸ்பதி கொண்டு வந்து கொடுத்தாரா இந்த குழந்தைக்கு பூணல் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகலாம் கஷ்யப்போ ததாத்து என்பதாக நாவல் பாக்கத்துல அக்னிஹோத்திர சுவாமி எழுந்துள்ள இருந்த அந்த சுவாமி மாதிரி ஒரு அதாவது சாத்விகர் அப்படி யாருமே பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆத்மகுண பரிபூர்த்தினாக்க அந்த சுவாமியின் இடத்துல தான் பார்க்க முடியும். குறுஞ்சிரிப்போட எப்பவுமே சிரிப்போட எழுந்துள்ள இருந்திருப்பார் அந்த சுவாமி. அந்த சுவாமி கார்த்தால பிரம்மஜாதி எல்லாம் முடிஞ்சிருந்தாக்க ஒரு பிராமணனுக்கு கிருத்தியம் இந்த மாதிரி பூணல் நூக்கடா இருந்ததுனாக்க அவர் பூமி எழுந்துள்ள இருப்பார். இருந்தாலும் அவரால் நிமிந்து பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் பூணல் நூத்து வச்சிருவார், கிடுகிடு கிடுகிடுன்னு பூணலை நூத்து. யார் கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகான் எழுந்துள்ள இருந்தார் அவர். பிரகஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யப்போ ததாத்து என்பதாக இந்த மேகலன்னு சொல்லக்கூடிய முஞ்சினாலே ஆனக்கூடியதான தர்ப்பத்துக்கும் முஞ்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. தர்ப்பமே தர்ப்பப்புல்லு வேற, முஞ்சின்றது வேற. அந்த முஞ்சினாலே பண்ணக்கூடியதான மேகலைய கஷ்யபர் கொடுத்தேரான். ததோ கிருஷ்ணாஜினம் பூமி தண்டம் சோமோ வனஸ்பதி. ஒரு பிரம்மச்சாரிக்கு வேண்டியது பூணல், மிஞ்சி அதாவது மேகலையாக இடுப்புல கட்டிக்கக்கூடிய மிஞ்சி, தண்டம், கிருஷ்ணாஜினம், இது நாளும் முக்கியமானது. அது அதுல கிருஷ்ணாஜினத்தை பூமி பிராட்டி கொண்டு வந்து கொடுக்குறாளாம். தண்டத்தை வந்து பலாசத்தால் வரக்கூடிய தண்டத்தை வனஸ்பதி தேவத்தை சோமர் கொண்டு சோமன் கொண்டு வந்து கொடுக்குறாராம். இதெல்லாம் எடுத்து பிரம்மச்சாரிக்கு முக்கியமானது கௌபீனம் அந்தராட்சாதனம். இந்த கௌபீனம்ன்றது இருக்க இதை முன்ன உடுத்தின்றது தான் மேலே வேஷ்டி உடுத்திக்கணும். கௌபீனம் இல்லாத வேஷ்டி உடுத்திக்கூடாது. அந்த கௌபீனம் உடுத்திருந்தாதான்
பூனலையே உபவீதமா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட்டுக்க கூடாது. இப்படி எல்லாம் எத்தனையோ நியமங்கள் இருக்கு. அந்த கௌபீனத்தை அம்மா கொடுத்தாலும், கௌபீனாச்சாதனம் மாதா தேவஹு சத்ரம் ஜெகதஸ்பதேஹி, லோகத்துக்கெல்லாம் பத்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு கொடைய கொண்டு வந்து கொடுக்கறதான், ஆகாசம் கொண்டு வந்து கொடுத்ததுதான் கொடைய. கமண்டலும் வேதகர்பா குசானு சப்தர்ஷயோ துது, வேத புருஷன் கமண்டலுவை கொண்டு வந்து கொடுத்தாரு அந்த வாமனனுக்கு. அந்த தர்பத்தை கொண்டு வந்து கொடுத்தது யாரு அப்படின்னா சப்தரிஷிகள் தர்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாளாம். அக்ஷமாலாம் மகாராஜா சரஸ்வதி அவ்வயாத்மனகா, அழிவில்லாதவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுக்கு சரஸ்வதி தேவி தன்னால ஆனதுன்னு சொல்லிட்டு அக்ஷமாலையை கொண்டு வந்து கொடுத்தாளாம். தஸ்மாயித் உபநீதாய யக்ஷராட்டு பாத்திரிகாமுதாட்டு, இந்த யக்ஷராஜாவாக இருந்திருக்கிற இந்த பிரம்மச்சாரியை எப்பவும் பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி ஸ்வேச்சையா பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அவளால் பிரம்மச்சாரிகள் சம்பாதிக்கிறதுலாம் அவளுக்கு யோக்கியத்தை கிடையாது. அவள் பிக்ஷை எடுத்து கிரகஸ்தனுக்கு தான் சம்பாதிச்சு தானம் தர்மம்லாம் பண்ண முடியும். பிரம்மச்சாரி சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் யோக்கியத்தை அவளுக்கு கிடையாது. இப்போ அந்த பிக்ஷை எடுக்கிறதுக்கு பாத்திரம் ஓணுமே, அது யார் கொடுக்கறதுனா யக்ஷராஜா கொண்டு வந்து கொடுத்தாராம் பாத்திரம். வெறும் பாத்திரம் இருந்தா போருமா, பௌதி பிக்ஷான் தேகின்னு சொன்னாக்கா அதுக்கு பிக்ஷை கொடுக்கணுமே. தம்மாத்துண்டு குழந்தையாக இருந்துள்ளிருக்கார் எம்பெருமான் வாமனனாக, அவர் பிக்ஷை யார் போடுறா அப்படின்னா சாட்சாத் உமாதேவி வந்து பிக்ஷையை போடுறாளாம். அவ்வளோ பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து உமாதாத்து அம்பிகா சதி, அம்பிகை எனக்கு அம்பிகை சத்தின்னு எல்லாம் சொல்லக்கூடியவளாக இருந்துருக்கிறேன். பார்வதி தேவி பெருமாளுக்கு பிக்ஷை கொடுத்தாராம் வாமனனுக்கு. இப்பவும் உபநயனத்துல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்ச்சி. இந்த எல்லாம் பிரம்ம உபதேசம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பிக்ஷா முந்திரி இடுறதுன்னு ஒரு காரியம் பண்ணுவா. அந்த பிக்ஷா முந்திரி இடைச்சு பௌதி பிக்ஷாந்தேகின்னு குழந்தை சொல்லணும். குழந்தை சொன்ன உடனே அங்க இருக்கிற பெரியவாளா இருந்துருக்கும் முதல் முதல்ல மாத்திரை பிக்ஷை. அம்மா அந்த பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொன்ன உடனே அம்மா அந்த குழந்தைக்கு பிக்ஷையை கொடுக்கணும். அந்த பிக்ஷையை கொடுக்கச்சேயே அந்த தட்டுல மஞ்சப்படுத்தின ஒரு கௌபீனம் வச்சுட்டு இருப்பா, அந்த கௌபீனத்தை குழந்தைக்கு கொடுப்பா. அதுதான் இது வாமனாவதாரத்துல பெருமாளுக்கு அதிதி தேவி கௌபீனத்தை கொடுத்தான்னு சொல்லியிருக்க, அதை ஞாபகப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி பௌதி பிக்ஷாந்தேகின்னு அந்த குழந்தை கேட்கச்சே பிக்ஷை கொடுக்கறதுன்றது இருக்க, அம்மா கொடுக்கறதுன்னு இருக்க, இந்த உமாதேவியே பாற்றும் பெருமாளுக்கு வாமனாவதாரத்துல பிக்ஷையை கொடுத்துருக்க, அந்த பிக்ஷையை கொடுத்த நிகழ்ச்சியை தான் இன்னைக்கும் நாம உபநயனத்துல நாம பண்ணிட்டு இருக்கோம். இது என்னத்துக்கு பண்றோம்னு என்னன்னு தெரியாத நாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு இது. அந்த வாமனனுக்கு எல்லாரும் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்ற, ச பிரம்மவர்ச்சசே நைவம் சபாம் சம்பாவிதோ வடுகு பிரம்மர்ஷி கண சஞ்சுஷ்டம் ஆத்ம அத்தியரோச்சத மாரிஷா என்பதாக சொல்லுங்க. அவர் எப்படி திகழ்ந்தார், யாரு சாதாரணமானவா இவருக்கு பிரம்ம உபதேசம் பண்ணாளா, சாட்சாத் சாவித்திரி தேவியே அந்த காயத்ரியே அவளே சாட்சாத்தா வந்து பிரம்ம உபதேசம் பண்ணிருக்கா. பிருகஸ்பதி கொண்டு வந்து பூனலை கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய காரியத்தை பண்ணிருக்கச்சே அந்த குழந்தை எப்படி இருந்துருக்கோன்றத பார்க்கணும். நாம குழந்தையா பாக்குறோம், பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் இன்னும் விளையாடிட்டு இருக்கோம். அதே குழந்தைக்கு பூனலை போட்டு மஞ்சள் வேஷ்டியை உடுத்தி அந்த புது வேஷ்டியை உடுத்தி பூனலை போட்டு மேக்கலையை தெரிச்சுட்டு கையில தண்டத்தோட அந்த குழந்தை இருந்ததுன்னாக்கா, நம்ம குழந்தைக்கே பார்த்தோம்னா பார்க்கட்டேயே பிரம்மவர்ச்சஸ் சொல்றதா தோணும் நமக்கு. ஒண்ணும் இல்லாத நம்ம குழந்தையே அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அந்த குழந்தைக்கே ஒரு தேஜஸ் வரச்சு பெருமாளுக்கு கேட்கணுமா? அது மாத்திரம் இல்ல, பெருமாளோட மாத்திரம் இல்ல, அவருக்கு பிரம்மோபதேசம் பண்ணவாள்லாம் யாரு, அவருக்கு கொடுத்தவாள்லாம் யாரு? இப்பேற்பட்ட மகர்ஷிகளுடைய ஒரு சங்கத்தினாலையும் தேவதைகளுடைய சங்கத்தினாலையும் பெருமாள் ஆச்சரியமாக திகழ்கிறாராம் வாமனன். அந்த வாமன மூர்த்தி அப்படியே பிரம்ம தேஜஸோட மகர்ஷிகளோட கூட அந்த நர்மத தட்டத்துல பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ற இடத்துக்கு போய் சேர்றார். தம் நர்மதாயா தட உத்தரே பலேஜஸ்தே கச்சசஞ்ஞகே பிரவர்த்தயந்தோ பகவஹ க்ரதூத்தமம் யசக்ஷதாராதுதிதம் ததாரவிம். இப்படி சூரியோதயத்துல உதயமாகச்சே எப்படி சூரியன் பிரகாசிக்கிறாரோ
அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட அந்த இடத்துல போனேறான். அந்த பார்த்த உடனே இவருடைய பிரம்ம தேஜஸ் பார்த்த உடனே பலி சக்கரவர்த்தி அவர் பார்த்து அவருக்கு அர்க்கம் பாத்தியம் ஆற்றமை எல்லாம் சமர்ப்பிக்கிறான். ஸ்வாகதே நாபிநந்த பாதோ பகவதோ பலிஹி அவனி ஜார்ச்சயா மாச முக்த சங்க மனோரமம் தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாகம் ஸ்வதர்ம வின்னு மூர்த்தினி அததாத்து சுமங்கலம் யத் தேவதேவோ கிரிஷா சந்திரமௌழிஹி ததார மூர்த்தனாச்ச பக்தியா. பாகவத ஸ்லோகம் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்றது. அது எப்படி ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கணும்ன்றத சொல்றது. இது நம்ம பெரியவாள்லாம் ஏற்படுத்தி இருக்க காரியங்கள் ஒவ்வொன்றும் இதுக்கு அடிப்படை ஒண்ணு இல்லாத பண்ணவே மாட்டார். பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டோம்னாக்கா பெருமாள் தீர்த்தத்தை வரிசையா மூணு வாட்டி தீர்த்தம் எடுத்துக்கிறோம். அது மூணு வாட்டி தீர்த்தம் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு தனி விசேஷம் இருந்துருக்கு. ஒவ்வொரு வாட்டிக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அது இன்னொரு சமயத்துல சொல்றேன் நான். இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கிச்சு முதல்ல தொழில் தீர்த்தத்தை எடுத்து அதை புரோட்சிக்கணும். அந்த தலையில புரோட்சிச்சின்ற பிற்பாடு அப்புறம்தான் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடணும். பெருமாள் தீர்த்தம் மூணு வாட்டி தீர்த்தம் சாட்டு பிற்பாடு நாலாவது வாட்டி துளி கொண்டு தீர்த்தம் இருந்தோம்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து தள்ள புரோட்சிக்கிறது பெருமாள் தீர்த்தத்துக்கு வழக்கம். இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கும் பெருமாள் தீர்த்தத்துக்கும் இதுதான் வித்தியாசம். பலி சக்கரவர்த்தி என்ன பண்ற, பெருமாள் எழுற சுவாகத்தே அபிநந்தியாத பாதோ பகவதோ பலி அவனிஜாச்சயா மாச முக்த சங்க மனோரமம். இந்த பகவத் இந்த சின்ன குழந்தையாக வாமனனாக இழந்தருடைய இருக்கிற பிரம்ம தேஜஸ் சுட்டின் இருக்கிற அந்த எம்பெருமான சேவிச்ச மாத்திரத்தினால அவருக்கு அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணியம் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அந்த பாத்தியத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த பாத்தியத்தை சமர்ப்பிச்சுட்டு அடுத்த காரியம் பண்றார். தத்பாத சௌச்சம் ஜனகல் மஷாபகம் சதர்ம வீட்டு மூர்த்த சுமங்கலம். இந்த பெருமாளுடைய திருவடியில தீர்த்தத்தை சேர்க்கிற தீர்த்தம் சேர்த்த உடனே அந்த கீழே விழுந்திருக்கான். அந்த தீர்த்தத்தை எடுத்து தள்ள புரோட்சிக்கிறாராம் பலி சக்கரவர்த்தி. இது ஒரு விஷயம். எப்பேற்பட்ட விஷயம். தர்ம வீட்டு பலி சக்கரவர்த்திக்கு தெரியாத தர்மம் கிடையாது. அவர் தர்மத்தை தெரிஞ்சவராக இருந்திருக்கிறதுனால ஜன கல்மசாபகம் எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு அந்த பெருமாளுடைய திருவடிப்பட்ட தீர்த்தம்ன்றது. அது சுமங்கலம், பாபத்தை போக்கடிக்கிறத மாத்திரமில்ல எல்லா மங்களத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு அந்த தீர்த்தத்தை தலையில புரோட்சிங்க. யத் தேவதேவோ கிரிசஹ சந்திரமௌழிஹி ததார மூர்த்தனா பரயாச பக்த்யா. தேவர்களுக்கு சொல்ல கொண்டாடு ஈஸ்வரனே கொண்டாடப்படுபவனாக இருந்திருக்கிற சிவபெருமான் தன்னுடைய தலையில தரிச்சென்றிருக்கிற பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணின்ற அந்த பெருமாளுடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு என்ன மகாத்ன்றது பார்க்கணும். எனக்கு நான் சின்ன பையனில் இருக்கச்சே பார்த்தது இப்பப்போ சேவிக்கச்சேதான் அதனுடைய ஒரு மகாத்மியம் தெரிகிறது. நாவல் பாக்கத்தில் ஐயா சுவாமி எழுந்தொழிருப்பார், அக்னிஹோத்திர சுவாமி எழுந்தொழிருப்பார். எல்லாத்துல என்ன மாட்டில் ஃபங்க்ஷன் ஏதனா ஒரு சுப காரியங்கள் ஏதனா நல்லது நடந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆங்களில் எழுந்தொருளி சுவாமி எழுந்தொருளி அனுகிரகம் பண்ணுற வழக்கம் உண்டு சொர்வத்தோடு இருந்தாக்க. இப்போ நான் பார்த்துருக்கேன் சுவாமி எழுந்தொருளேருனாக்க அப்பா தன்னுடைய சொம்புலேருந்து அந்த சொம்பு ஜலத்தை பூர்ணமாக ஜலத்தை வச்சுட்டு வாசலில் நின்றுருப்பேன். சுவாமி எழுந்திருந்த உடனே இந்த சுவாமி திருவடிக்கு தன் சொம்புலேருந்து அப்படியே தீர்த்தத்தை சேர்ப்பேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிரதட்சிணமா எழுந்துருளி அந்த தீர்த்தத்தை தள்ள புரோட்சிச்சுப்பேன். சரி ஏதோ இது ஒரு வழக்கம் மக்களும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நான் சொல்லலாம் இப்ப பார்த்து சேவிக்க செய்தான் தெரியுறது பிரமாணம் இல்லாத பெரிய காரியம் பண்ண மாட்டா அப்படின்றது தெரியுறது. இது பலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு பண்ணது. பெருமாள் வாமனாக எழுந்திருந்த இருக்கிற அந்த வாமனாவதார நிகழ்ச்சி அது பலி சக்கரவர்த்தி பண்ண விஷயத்தை தர்ம வித்துன்னு சொல்லியிருக்கார். தர்ம சூக்ஷம் தெரிஞ்சவாளா இருந்திருக்கிற பெரியவா இது பண்ற காரியம் அது. அந்த மாதிரி ஒவ்வொரு சூக்ஷமான விஷயங்கள்லாம் பெரியவாள்லாம் பண்ணிருக்கா. இது இங்க பாக்குற பலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு தந்த தீர்த்தத்தை சொல்லி சொல்லியிருக்காரு. இது கதைக்காக சொல்லல, இங்கெங்க இருக்கக்கூடிய தர்ம சூக்ஷத்தை சொல்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நான் சுவாகத்தந்தே நமஸ்துபியம் பிரம்மன் கிங்கரவாமதே
பிரம்மர்ஷீனான் தபசாட்சான் மன்யே துவாரிய வபுர்தரம் என்பதாக அப்பா பெரிய பிரம்மர்ஷியாக எழுந்துள்ளிருக்காரு, உமக்கு சுவாகத்தம். நான் எனக்கு என்ன பண்ணணும், உமக்கு நான் என்ன பண்ணணும்னு பலி சக்கரவர்த்தி அந்த வாமனரை பார்த்து சொல்றார். எம்பெருமான பார்த்து அர்ஜன பிதரஸ்ருப்தனா அர்ஜன பாவிதங்குலம் அர்ஜா சிரேஷ்டா கிரதுஹு அயம் யத் பவனாகதோ கிருஹான் அப்படின்னு. நீர் இன்னைக்கு எழுந்தொழி இருக்கார், எழுந்தொழி இருக்கிறதுனாலதான் எல்லா எங்களுடைய பிதற்கள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சார்கள். நீர் இப்ப எழுந்தொழி இருக்கத்தான் இந்த யாக யஜ்னசாலைக்கு எழுந்தொழினால யாகத்துக்கே ஒரு பூர்த்தி ஏற்பட்டு போச்சு, எங்களுடைய குலமே பவித்திரமாச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இது பலி சக்கரவர்த்தியினுடைய வார்த்தை. இது உமக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். காம் காஞ்சனம் குணவது தாம மிருஷ்டம் ததாம் அன்னம் அன்ன பேயம் உதவா விப்ர கன்யாம். உமக்கு என்ன வேணும், உனக்கு மாடு வேணும், நிறைய பசுக்கள் வேணுமா நான் கொடுக்குறேன், தங்கம் வேணுமா கொடுக்குறேன் நானு, இல்ல நல்ல இடமா வேணுமா அந்த இடம் வேணும்னாலும் கொடுக்குறேன் நானு. அவளுக்கு வேண்டியதெல்லாம் போஜனம், நல்ல தரியா தரியாராதனை பண்ணி நல்ல சாப்பாடு வேணுமா அந்த சாப்பாடு வேணும் போடுறேன். இல்ல நீ குள்ளமா இருந்துருக்க, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு நினைச்சிருந்து எனக்கா பொண்ணு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். கிராமான் சமுத்தான் சுரகான் ராஜான் வா ரதா ததார்ஹது தம் சம்பிரதம உத்தம சம்பிரதீட்சா. நீ உனக்கு என்ன வேணுமோ கேளும், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் நின்று பலி சக்கரவர்த்தி சொல்ற. அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய வார்த்தையை எல்லாத்தையும் பெருமாள் கேட்டுருக்கார். அவர் கேட்டுண்ட பிற்பாடு சொல்ற, ந ஹேதஸ்மின் கூலே கஷ்டத்தை நிசத்வா கிருபணா புமானு பிரத்யாக்கியாதா பரித்திசுத்தியா யோவா தாத்தாத்தையே என்பதா. அப்பா நீ எப்பேற்பட்ட குலத்துல பிறந்திருக்க, பலி சக்கரவர்த்தியை பார்த்து பெருமாள் சொல்ற வார்த்தை. நீ பிரஹ்லாதாழ்வானுடைய குலத்துல நீ பிறந்திருக்க, நீ இந்த குலத்துல நீ பிறந்ததுல யார் கிருபணனாக இருந்துட்டு இருப்பா, அந்த மாதிரி தாத்தாக்கள் எல்லாருமே தான் இருந்துட்டு இருப்பா, எல்லாரும் தாத்தாவாக தான் இருந்துட்டு இருப்பா. ஆகையால யுஷ்மத்குலே எத்யசசாமலேன பிரஹ்லாத புத்பாதி யதோடு பகாக்கே, உன்னுடைய குலத்துல புகழ்னாலேயே அவர் பிரஹ்லாதாழ்வான் எழுந்தருள் இருந்துட்டு இருக்க, அந்த குலத்துல இருந்து நீ கேட்கிற கேள்வி இருக்க, இது வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம், உன்னுடைய குலோச்சிதமான ஒரு செயலை நீ செய்யலன்னு பலி சக்கரவர்த்திய கொண்டாடுற. எனக்கு ஒன்றும் பெருசா வேணாம்ப்பா, எனக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பதானி த்ரீணி தைத்தேந்திர சம்மிதா நீ பதா மமா. எனக்கு ஒன்னும் வேணாம், எனக்கு வேண்டியது ஒரு 3 அடி மண், அதுவும் என்ன என்னுடைய கால்னாலே வரக்கூடியதாக இருந்திருக்கிற அடி. அப்படின்னா பெருசு பெருசா இதான அடி போட்டுருப்போம் நினைச்சுக்க வேண்டாம். என்னுடைய தீப குள்ளமா இருந்திருக்க அது நிலம் மகவலி மூவடி என்று. அந்த கேட்கறத சரியா கேட்கல, அவர் வித்தியாசமா கேட்கிற என்ன வேணும்னு கேட்கிற. நிலம் மாவலி பலி சக்கரவர்த்தியே எனக்கு வேணும், மூவடி நிலம் வேணும்னு சொல்லி முதல்ல சொல்லி சொல்லாமா, சொல்லல. கடைசியில எவ்வளவு நிலம்னு கேட்டாக்கா அதுக்கு 3 அடின்னு சொல்றது. இப்படி மாத்தி மாத்தி சொல்றத பார்த்த உடனே அங்க பக்கத்துல அவருக்கு சுக்கராச்சாரியர் இருந்திருக்கார். அவர் தான் அசுரகுரு, அவர் யாகத்தை பண்ணி வச்சுருக்கார். பண்ணி வச்சுருக்கட்டு அவர் பார்த்து சொல்ற, அப்பா இது பெருமாளுடைய சூக்ஷமான ஒரு சூழ்ச்சி, இது இதை தெரிஞ்சுக்காத நீ என்னவோ பெருசா நீ சொல்லிட்டு இருக்க, ஒரு சீபா தீர்த்தத்தை எடுத்துட்டு அமக்கலம் பண்ணிட்டு இருக்க, நீ உன்னை கௌக்கிறதுக்கு தான் இவர் வந்திருக்க, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பண்றது, தானம் பண்றதுன்றது பெரிய விசேஷமாச்ச, அந்த தானம் எப்படி பண்றது அப்படின்னா, எவர் நீ தர்மவித்தா இருக்கிறதுனால உனக்கு ஒரு தர்மத்தை சொல்றேன், தானம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆத்துல பசங்களுக்கு கூட இல்லாத எல்லாத்தையும் தானம் பண்ணிவிடலாமா, பண்ணக்கூடாது. நமக்கு என்ன உணவோ அதையும் வச்சுட்டு தான் மீதியை தான் தானம் பண்ணணும். அது எப்படி தானம் பண்றதுன்றத சொல்றாரு அவர், சுக்கராச்சாரர் உபதேசம் பண்ற. நதத்தானம் பிரசம்சந்தி ஏன விருத்தி விபத்யதே தானம் யஜ்ஞ தப கர்மா லோகே விருத்தி மதோ யதா. நாளைக்கு கர்த்தால நமக்கே ஒண்ணும் இல்லாத விருந்தம் பண்ணி ஆத்துல இருக்கிறது மொத்தத்தையும் தொடச்சு கொடுத்துட்டு நாம பாட்டுக்கு தானம் பண்ணி நம்ம பசங்களை நாளைக்கு கர்த்தால பட்டினி போடுறது யாரும் பண்ண மாட்டார். இப்படிப்பட்ட தானம் பண்ணிருக்கான் பிரபு அப்படின்னு யாரும் பண்ண மாட்டார். தர்மாய யசசே அர்த்தாய காமாய ஸ்வஜனாயத பஞ்சதா விபஜன் வித்தம் தாமுத்திர மோதத்தை
நமக்கு வரக்கூடிய நம்மளுடைய சம்பாத்தியத்தை அஞ்சா பிரிச்சுக்கணுமா, அஞ்சா பிரிச்சுண்டு அதுல ஒரு பக்கம் அது ஒவ்வொரு விஷயம் அந்த அஞ்சு எது எதுக்கு அஞ்சா பிரிக்கிறார் அப்படின்னா, ஒன்னு தர்மத்தின் பொருட்டு ஒன்னு, ரெண்டாவது எசஸ் புகழுக்காக சிலது செலவு பண்றது, சிலது பணத்துக்கு சில சில செயல்கள் சில சில வஸ்துக்களுக்காக சில பண்றது, மூணாவது நம்மளுடைய விருப்பத்துக்காக பண்றது, நாலாவது நம்மளுடைய விருப்பத்துக்காக பண்றது, நாலாவது நம்ம சேர்ந்தவர்களை கட்சிக்காக நம்மளுடைய சம்பாத்தியத்துல அஞ்சுல ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கணுமா, மீதியதான் தானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்போ உனக்குன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையப்பா, பஞ்சதா விபஜன் விஷயம் இஹா முத்திரச்ச மோதத்தை யார் அஞ்சாக பிரிச்சுண்டு, ஒன்னு அஞ்சுல ஒரு பங்கு தர்மத்துக்கு, ஒன்னு புகழுக்கு, ஒன்னு காமாய தன்னுடைய லாபத்துக்கு விருப்பத்திற்காகவும் தன்னுடைய பணம் சேர்ப்பதற்காகவும், இன்னொன்னுதான் தன்னுடைய ஜனங்களை பண்றதுக்காகவும் அஞ்சா பிரிச்சு பண்றாளோ அவள் எல்லாரும் கொண்டாடுறான்னு சொல்லியிருக்கா. இவர் உனக்கு ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவே இவருக்கு நீ கொடுத்தத. அப்ப பலி சக்கரவர்த்தி இவர் மூவடி மண்ணு கேட்டுட்டே தன்னுடைய அடியினால மூடி மூவடி கொடுன்னு சொல்லிட்ட, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் பொய் சொன்னவனா ஆயிடுவனே, ஆகையால நான் பொய் சொன்னவனா ஆறுத்துக்கு நான் விரும்பலன்னு பலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாருக்கு சொல்ற. அதுக்கு சுக்கராச்சாரம் மறுபடியும் சொல்ற, ஸ்ரீஷு நர்ம விவாகேச்ச விருத்தியர்த்தே பிராணசங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நாதிருத்தம் சுகப்சிதம். பொய் சொன்னா தப்புதான் நான் ஒத்துக்கிறேன் நானே, ஆனா சில சில சமயங்கள்ல பொய் சொன்னதுனால தப்பு இல்ல. பெண்களிடத்துல சொல்லலாம்னு சொல்லிருக்கு, விவாக சமயத்துல கல்யாண சமயத்துல விபரீதமாகாத ஒரு சின்ன சின்ன ஒரு பொய் சொன்னதுனாலயும் தப்பு இல்ல. இல்ல பழைப்புக்கோசரம் இந்த பொய் சொன்னாக்கா இவனால பழிக்க முடியாது, அடுத்த வேளை ஜீவிக்க முடியாதுன்னு சொல்லலாம். பிராணசங்கட்ட பிராணமே போயிடும்ன்ற ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்கா அந்த சமயத்துல ஆபத் காலத்துல சொல்லலாம். பிராமணார்த்தமோ ஒரு பிராமணனுக்காகவோ ஒரு பசுவாக்காகவோ பொய் சொன்னதுனால தப்பில்ல. இப்படி அஞ்சு விதமாக அஞ்சு சமயங்கள்ல பொய் சொன்னதுனால தப்பில்ல. இப்ப வந்திருக்கிறது உனக்கு ஒரு பெரிய ஆபத்து, அந்த ஆபத்து சமயத்துல நீ கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப மாட்டேன்னு சொன்னதுனால உனக்கு எந்த தோஷமும் வரப்போறது இல்லைன்னு சுக்ராச்சார் பலி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்றார். பிரதிஸ்ருத்திய ததாமீதி பிராஹ்லாதிகி கிட்டவோ எத்தனா, அதுக்கு சொல்றார் பலி சக்கரவர்த்தி, ஒரு பிரஹ்லாதனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாமா, என்ன வேணா ஆயிட்டு போட்டோம், நான் கொடுக்கறது தான் சரி அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்ட. அப்போ பெருமாள் கேட்க, பெருமாள் வந்து மூவடி மண் கொடுக்கணும்னு கேட்ட, அந்த மூவடி மண்ணை கொடுக்க ஆரம்பிச்சுட்ட. அதுதான் இப்ப நடக்கிற ஒரு விஷயம். ஆழியழ தெங்கும் வெல்லுமிழ திசைவாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் மூழியழ உலகங்கொண்டவாரே. பெருமாள் ஒருடி தட்சிண பாதத்தால பூமி இழந்துகிற, வாம பாதத்தால இடதுகாலால மேல் லோகத்தை அளந்துகிற, மூணாவது அடிக்கு இடம் இல்லை, அது பலி சக்கரவர்த்தியினுடைய சிரசில இழந்து, இதுதான் திருவிக்கிரமனாக இருந்துருக்க. பெருமாள் தன் திருவடியாலே அளக்கும் பொழுது அவர் பெரியவரா ஆயிடுறாராம். அவர் பெருமாள் தன்னுடைய திருமேனி பெருசாகச்சே அவருக்கு அனுரூபமாக அவரை சேர்ந்ததாக இருந்திருக்கிற சக்கரம் சங்கம் வில்லு எல்லாமே அவருக்கு அனுரூபமாக அதுவும் இழந்துதான், அதுவும் பெருசாவே ஆயின்றிருக்கான். இப்படி அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே அப்படின்னார். அந்த திருவேங்கடமுடையான் திருவிக்கிரமனாக வளர்ந்து போகச்சு லோகமே அப்படி ஆயிடுத்து, ஒன்னும் தந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஈத சுவாமி தேசிகன் தேரளி சஸ்துதியில சாய்க்கிற, பக்த பிரிய த்வயி ததா பரிவர்த்தமானே முக்தாவிதா நவிததி தவ பூர்வமாசீத் ஹராவளி பரமதோ ரசனா கலாபஹ தரகணஸ்ததனு மௌக்திகனு புரஸ்த்ரீஹி.
பெருமாள் அழகிரேர் அழகற்றே ஆகாசம் மேல இருந்துருக்கு, நட்சத்திரங்களோட ஆகாசம் இருந்துருக்கான். அந்த முதல்ல இருக்கச்சே அந்த ஆகாசம் பெருமாளுக்கு ஒரு விதானமாக இருந்துருக்கான். மேல அவர் வளர்ந்தே போயிட்டு மேல மேல வளர்ந்துட்டே இருக்காராம். அவர் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவருக்கு ஹாராவளி கழுத்துல போட்டிருக்கிற ஹாரமா எடுத்தான். அதுக்கப்புறமா இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியானமா ஆச்சான். அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தோம்னாக்கா காலில் போட்டுக்கிற நூபுரமா ஆயிடுத்தான். அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. பக்தோ பரோ ததா பாததரோ ததஸ்தே மந்தாகினி விகலிதா மகரந்த தாராம் சத்யஸ்திரிவர்க்கம் அபவர்க்கம் அபிக்ஷரந்தி புண்ணியாபூவ புரசாசன மகுழிமாலா. பெருமாள் இப்படி திருவிக்கிரமனாக அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனாக உலகத்தை அழகிற பெருமாளுடைய இடது திருவடி பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றது. அந்த பிரம்மலோகத்துக்கு போன உடனே பிரம்மாவுக்கு ஆச்சரியம். அவருடைய லோகத்துக்கு அவாத்துக்கு நாம நினைக்காத நம்மாத்திலேயே பெருமாள் ஏழி இங்க மண்டபப்படி நடக்கிறதுன்னு சொன்னா நாம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா அது. அந்த சந்தோஷத்தோட கூட நம்மாத்துக்கு எழுந்துருட்டேன்னு உடனே அவருக்கு அந்த திருவடிக்கு தன் கையில இருந்திருக்கிற கமண்டலுவை கொண்டு அவருக்கு திருவடிக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறதாம். த்ரீணி பதாவி சக்கரமே, இது ரிக்வேதம் சொல்றது. மூணு பதங்களை கொண்டு மூணு அடிகளை கொண்டு பெருமாள் லோகத்தெல்லாம் அளந்தார் என்பதாக சொல்லுகின்றார். திருவிக்ரமம் என்கிற ஒரு திருநாமம் பெருமாளுக்கு. அந்த தட்சிண பாதத்தை கொண்டு அளக்கிற, இந்த அளக்கிறது என்னத்துக்கு அளக்கணும், அளக்காத இருக்கலாமே அப்படின்னு கேட்டா, ஒரு தானம் வாங்கிடுவானா கொடுக்கறவாளும் அளந்துதான் கொடுக்கணும், வாங்கிக்கிறவாளும் அவ கொடுத்த பிரகாரம் தான் கொடுக்கணும். ஒரு பிராயசித்தத்துக்காக ஒருத்தர் ஒரு தானம் ஒரு பண்ணிக்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வராகம் சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கணக்கெல்லாம் இருந்துருக்கு. இந்த பிராயசித்தத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லச்சு, அது எண்ணிதான் கொடுக்கணும், இவாளும் எண்ணிதான் வாங்கிக்கணும், அவன் என்னமோ கொடுக்குறா அது வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா வாங்கிக்கூடாதான். அதுக்காக தான் மூவடி கொடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மூவடியை அளந்து இவர் வாங்கிக்கிறாராம். அவர் பிரம்மா அந்த திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றாராம். திருமஞ்சனம் பண்ண உடனே பெரிய சந்தோஷம். அது எப்படி அந்த திருமஞ்சனம் பண்றத பார்த்த உடனே அது விதிபூர்வம், பிரம்மாவுக்கே விதின்னு ஒரு பேரு. அது திருமஞ்சனம் எப்படி யதாக்கிரமம் பண்ணணுமோ அப்படி பண்றாராம். அவ ஹே தயே தயாதேவியே நீ ம் நீ விதி பிரணிகிதை பிரசோதகை. பிரம்மாவாலே சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. விதினா விதினா பிரணிகிதை அப்படின்னா அந்த விதி பிரம்மாவினாலே புருஷசூக்தத்தை சொல்லி நான்கு வேதங்களையும் சொல்லி அந்த உமக்கு திருவடிக்கு அந்த வாமபாதத்துக்கு திருவடிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம். அந்த அபிஷேகம் பண்ணச்சே பெருமாளுடைய திருவடியிலேருந்து பிரசக்த மதுனா தேன் பெருகிறதா. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற சுவாமி ஆச்சரியமான ஒரு ரூபணம். பெருமாள் திருவடியிலேருந்து தேன் பெருகுமான்னா கட்டாயம் பெருகும். பெருமாள் திருவடி இங்க தாமர புஷ்பமாக சொல்லிருக்க, அந்த தாமர புஷ்பத்திலேருந்து இருக்கிற மகரந்தங்கள்லேருந்து தேன் பெருகிறது. அந்த தேனுக்கு ஆசிரியமே புஷ்பம் தானே. புஷ்பத்திலேருந்து இருக்கிற தேனை தான் வண்டு கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல சேமிச்சு வைக்கிறது. அப்ப தேனுக்கு உற்பத்தி ஸ்தானமே பெருமாளுடைய திருவடியாக இருந்துருக்கு, தாமர புஷ்பமாக இருந்துருக்கிறதுனால அந்த மது பெருகிறது என்பதாக சொல்ற. அது மாத்திரமல்ல பெருமாளுடைய திருவடிக்கே ஒரு தனி ஏற்றம் இருந்துருக்கு. விஷ்ணோ பதே பரமே மத்வுத்சஹா பேரும் சொல்றது. பெருமாளுடைய திருவடியிலேருந்து தேன் பெருகின்றிருக்கு அப்படின்னு சொன்ன. இது மது எப்படி பெறுகிறது? தயினாலேயே பெறுகிறதாம். ஒரு அம்மா இருந்துருக்கா, அம்மாவுக்கு குழந்தைய பார்த்த மாத்திரத்தினாலேயே அந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் தானா பெருகுமா? ஒரு கண்ணுக்குட்டி இருந்ததுன்னா கண்ணுக்குட்டியை பார்த்த மாத்திரத்தினாலேயே மாடுக்கு தன்னுடைய பால் தானா பெருகுமா? அந்த மாதிரி ஆசிரித்தாலை கண்ட உடனே பெருமாளுடைய திருவடி ஆசிரியத்துக்கு இத்தனை பேர் இருக்கான்னு ஒன்னு அதுல இருந்து தேன் தார பெறுகிறதாம். ஏன்னா போன ஸ்லோகத்துல தனஜடிம்ப தத்தஸ்தனான்னு தயாதேவிய சொன்ன, அந்த தயாதேவியனுடைய
தன் சன்யம் எப்படி கொடுக்கிறதுன்றது இங்க தேனா பெறுகிறதுன்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். திருவடி மூலமாக போன ஸ்லோகத்துல தயாதேவி பெருமாளுடைய திருமுகத்தை ஆசிரியிருக்கா, திரு கண்களை ஆசிரியிருக்கா, இப்ப திருவடிய ஆசிரியிருக்கா. பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரியோதகை விதி பிரணிஹிதை சபரியோதகை. பிரம்மாவனாலே சமர்ப்பித்தம் அந்த திருவேங்கடமுடையானுடைய அபிஷேக தீர்த்தம் இன்னைக்கும் பார்க்கணும். எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. திருவேங்கடமுடையான் மூலவருக்கு திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமையில தான் திருமஞ்சனம், வேற நாள்ல திருமஞ்சனம் கிடையாது. எல்லா திருமஞ்சனம், அந்த திருமஞ்சனத்தை செய்யிக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், அதுக்கு மேல அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை நாம வாங்கிக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்பேற்பட்ட பெருமை அந்த பெருமாளுடைய திருவடி இருக்கு. அந்த திருவடி பிரம்மா பண்ண திருமஞ்சனம், அந்த திருமஞ்சனத்தினுடைய தீர்த்தம். அது தேன் பெறுகிறது, அதுல என்ன சந்தேகமானா அப்படின்னா, அது மாத்திரமில்ல அந்த தீர்த்தத்துக்கு இன்னொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, சமஸ்துரிதா நிகமகந்தினா, நம்மளுடைய பாப்பு மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அது ஒரு ஸ்லோக ரூபமா சொல்லுவோம். வெறும் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கொடு, ஏதத் சமஸ்த பாபானாம் பிராய சித்தம் மனுஷனா பிராசனம் பகவத் பக்த பாதோதிக நிஷேகணம் என்பதாக சொல்றது. நாம இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறவன், ஆச்சாரியாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறவன், இது எல்லா பாபங்களுக்கும் பிராய சித்தமாக இருந்துருக்கு என்பதாக. இதுதான் சமஸ்துரி தட்சிதா. எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்க நம்மளுடைய பாபம் எல்லாத்தையும் கூடியதா இருந்திருக்கு எம்பெருமானுடைய திருவடி. அந்த எம்பெருமானுடைய திருவடி நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறது, தேன் பெருகுவதாக இருந்திருக்கு. அந்த திருவடியை காட்டிலும் பெருமை வாய்ந்ததாக இருந்திருக்கு பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதாக நம்மளுடைய சம்பிரதாயம். இந்த எம்பெருமானுடைய திருவடி சமஸ்துரிதா எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. நிகமகந்தினா, இது ஒரு தாமர புஷ்பமாக இருந்திருக்கு. தாமர புஷ்பத்துக்கு ஒரு வாசனை ஓடுமே, என்ன வாசனை? இது அம்னா யகந்தேருதித ஸ்புரிதாதரோட்டம் பேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌழி சேவியம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம், மீதி வாசனை எல்லாம் நாம கண்டுபிடிச்சிடலாம். இது வாசனை காட்டலாம், அந்த வாசனை நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொல்லுவான். பெருமாளுடைய திருவடி ஸ்ருதி பரிமளம், நிகம பரிமளம், வேத வாசனையை உடைத்தானதாக இருந்திருக்கு. பிரம்மா புருஷோக்தத்தை சொல்லல, நாலு வேதத்தையும் சொல்லி பெருமாளுடைய திருவடிக்கு அபிஷேகம் பண்ற சமஸ்துரிதா நிகமகந்தினா, வேத வாசனையோட கூட இருந்திருக்கிற எல்லா பாபத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடியை அஞ்சனாத்ரீஹிதுஹு சரண பங்கஜேன. இப்பதான் முக்கியமான விஷயத்த சொல்ற, அஞ்சனாத்ரீஹிதுஹு சரண பங்கஜேன. இந்த திருவேங்கடமலையில எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியினாலே கொண்டு அசேஷம் அவிசேஷதா சராச்சரம், அவிசேஷத்தா அசேஷம் சராச்சரம். திருஜகத்து மூன்று லோக்கத்திலையும் இருந்திருக்கிற சேத்தனங்கள் என்ன, சேத்தனங்கள் என்ன, எல்லாவற்றையும் சரண பங்கஜேன அங்கிதம் தயே இப்பம் அங்கிதா அசீகரா. எல்லாத்துக்கும் எம்பெருமானுடைய திருவடியினுடைய இலச்சினை இந்த திருவடியினாலே ஒரு ஒரு முத்ர குத்தும்படியாக பண்ணுகிறாளாம். எல்லாருக்கும் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்படுத்தும்படியாக பண்ணுகிறாள் தயாதேவி என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற திருவிக்ரம அவதாரத்துல தயாதேவியினுடைய காரியத்தை இப்போ நாம பார்த்தோம். இது இன்னும் முழுசா முடியல, அடுத்ததுலயும் கொஞ்சம் இதனுடைய சேஷத்தையும் நாம அடுத்த உபன்யாசத்துலயும் சொல்லுவோம் தயாதேவியினுடைய திருவிக்ரம அவதார காரியத்தை. ஆகையால அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சத்தினால நம்ம எல்லாருக்கும் பகவத் சம்பந்தம் ஏற்படுறது. அந்த பகவத் சம்பந்தம் ஏற்பட்டுட்டு நாம பெருமையாக நினைச்சிருந்து அந்த சீனிவாசனுடையவும் தயாதேவியனுடையவும் சுவாமி தேசிகனுடையவும் அனுகிரகத்துக்கு நாம பாத்திரமாகணும்னு பிரார்த்திக்கிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.